ஹலோ நண்பா, 2015 வந்த பாகுபலி படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. தமிழோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். பிரபாசம் அதில் நல்லாவே ஆட் பண்ணியிருப்பார். கிராஃபிக்ஸு, செட்டோர், காஸ்டியூம், மேக்கப் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை அந்த படத்துக்குள்ள பிரம்மாண்டத்தின் உச்சமாக அந்த படத்தை காமிச்சிருப்பார் ராஜமௌலி. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் கூட பாகுபலி 1 விட பாகுபலி 2 வேறு லெவலில் ஹிட் ஆனது. சொல்லப்போனால் பாகுபலி 1 அந்த கிராஃபிக்ஸ் விட பாகுபலி 2 அந்த கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. மட்டும் இல்லாமல் கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னார் அப்படிங்கிறதையும் ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பார். இந்த படத்தில் பிரபாஸ், அனுஷ்கா, அம்மாண்ணா, சத்யராஜ், நான், ராணா இது மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க. இவங்களெல்லாம் வச்சு இந்த கதையை நகர்த்தினாலும் அந்த கதையோட மெயின் பாயிண்ட், அதாவது இந்த மையப்புள்ளி எங்கே போய் நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜமாதா சிவகாமி தேவி அவர்கள் தான். ரம்யா கிருஷ்ணன் இந்த ரோலை ரொம்பவே அழகாக நடிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த ரோல் அவங்களுக்கு அழகாக சூட்டானது காரணமே அவங்களோட வீரமான நடிப்பும் அவங்களோட அம்மியமான லுக்கும் தான். ரம்யா கிருஷ்ணன் இதுக்கு முன்னாடி 80s 90s அம்மன் படத்தில் அம்மனாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இன்னமும் நினச்சி நிற்கிற பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடையப்பா படத்தை வர நீலாம்பரி கேரக்டர். அந்த நீலாம்பரி கேரக்டர் ஓவர் டேக் பண்ண கேரக்டர் அப்படின்னு சொன்னால் இந்த ராஜமாதா சிவகாமி தேவி அப்படிங்கிற கேரக்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முத முதல்ல ராஜமாதா சிவகாமி தேவி நடிக்க வேண்டியது இவங்க கிடையாது. அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீதேவி. இவங்க 2015 தளபதி அவர்களோட புலி படத்தில் அவங்க ஒரு அரசியாக நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் அவங்களோட கம்பீரமான தோற்றத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துக்கு முன்னாடி பாகுபலி படத்தில் தான் அவங்க முதல்ல நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அவங்க ரோலுக்கு இவங்க நடிக்கிறதுக்கு ராஜமௌலி அவர்கள்ட்ட 10 crore சம்பளமாக கேட்டிருக்காங்க. ராஜமௌலியை இதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு நமக்கு இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா கிருஷ்ணன் சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ரம்யா கிருஷ்ணன் ராஜமாதா சிவகாமி தேவியை நம்ம கண்மொழி வந்து நின்னாங்க. பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை நம்ம சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் சிம் டச் பண்ணி வச்சுங்க.